வணக்கம். வாழ்கோலமுடன். ஹோரைகளின் சிறப்பை பற்றி நம்ம விரைவாக பார்க்குறோம். அதில் இது மூன்றாவது பதிவு. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஹோரைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்கிறத புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, கொஞ்சம் அதை உபயோகப்படுத்தி நன்மை ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த பதிவு. சரி, நேராக மேஷ லக்ன மேஷ ராசிக்காரங்க, ஏன்னா இது ராசியை பற்றி பேசுகிறோம். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஹோரைகள் எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம்னு பார்த்தோம்னா, பொதுவில் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் உத்தமம்னு சொல்கிறாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். குரு மற்றும் சுக்கர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு இவர்கள் சுக்கர ஹோரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கர ஹோரையில் இவர்கள் மருத்துவம் மருந்துகளை சாப்பிட்டால் சீக்கிரம் நோய் குணமடையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஹோரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற நிகழ்வுகளை புதன் ஹோரையில் செய்வது வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் ஆரம்பிப்பது நல்லது. அப்படி செய்யும்போது நல்லபடியாக அந்த விஷயங்கள் முடியும் என்று சொல்கிறாங்க. அதே போல் தனுஷு ஹோரை என்ன சொல்லும்போது, கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஹோரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்களை, வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரையை நன்மை தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் ஹோரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களும் சூரிய ஹோரையில் நன்மை தரும். கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஹோரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரை நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையையும் பயன்படுத்துவது நன்மை அளிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவில் செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையையும் நன்மை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஹோரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவது நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரையை நன்மை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளை செவ்வாய், குரு ஹோரைகள் செய்யலாம். மகரம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிரன் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிரன் ஹோரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் முடிவு எடுப்பதற்கு புதன் ஹோரையை நன்மை தரும். கும்பராசிக்காரர்கள் எனக்கு பொதுவில் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிரன் ஹோரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் ஹோரை நன்மை தரும். ராசிக்காரர்களுக்கு சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் உத்தமம். இந்த மாதிரி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஹோரை பயன்களை தரும்ங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டு நல்ல காரியங்களை செய்யும்போது அது வெற்றியுடன் முடியும்ங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.